ஹாய் அண்ட் ஹலோ, இது நம்ம சேனல் ஜி த்ரீ கலாட்டாஸ். நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் விலாகிங், ஃபன், என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்லாம் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை முன்னிட்டு இன்றைக்கி வந்து ஒரு செமையான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் பிரைடல் கலெக்ஷன் இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம செமையான யூனிக் கலெக்ஷன் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் போனதில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிட்டுருக்கேன் வழி கண்டுபிடிச்சி. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்துரை ரோட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஸோ தேடி போயிட்டுருக்கேன். இங்கே வந்து என்னென்னா ஒரு அக்கா வந்து ஃப்ரீலான்சர், அதாவது ஷாப் எதுவும் இல்லாமல் வீட்டிலே வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்கள வந்து நம்ம ஒரு மோட்டிவேட் பண்ணி இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அசோக் நகர் அப்படின்றதுக்குள்ளே நம்ம போனோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே அவங்க வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஷாப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விங்கிள் சாய்ஸ். இது வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் வச்சுருக்காங்க. நான் அதை வச்சு தான் இவங்களை கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கேன். ஆ, வந்துட்டோம். இதுதான் அவங்களோட பிளேஸு. எம்ஜிஆர் மாளிகை அப்படின்றது போட்டிருக்கு. இதுக்குள்ளே தான் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம போய் அவங்கள என்னென்ன வச்சுருக்காங்க, என்ன டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, யூனிக்காக வச்சுருக்காங்கன்றதை பற்றி பார்க்க போகலாம். வாங்க, நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், உள்ளே போகலாம். நான் ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கனால எனக்கு ஜுவல்லரி மேலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஹாய் அண்ட் ஹலோ, இது நம்ம சேனல் ஜி த்ரீ கலாட்டாஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா முக்கியமான ஒரு இடத்துக்கு, அதாவது எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச ரெண்டே விஷயம் என்னன்னா ஒன்னு ட்ரெஸ், இன்னொன்னு ஜுவல்லரி. ஸோ வந்து பவுன் விற்கிற விலைக்கு நம்மளால நகை வாங்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி போட்டு நம்மளை அழகுபடுத்திக்கலாம். ஸோ நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து ஆர்டிபிஷியல் ஜுவல்லரிக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன், ரொம்ப யூனிக்கா இருக்கு. நான் வரப்போ அவளை எதிர்பார்க்கல, பட் இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன செயின்லயுமே மோதிரம், அதாவது என்ன சொல்றது, வளையல், எல்லா அந்த ஸ்டெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு. நீங்கள் எல்லாரும் இந்த கடைக்கு ஒன்ஸ் ட்ரை பண்ணணும். இந்த ஷாப்போட ஓனர் யாரு அப்படின்னா நம்ம அக்கா தான். இவங்க பேரு கீர்த்தி பிரபு. இந்த ஷாப்போட பேரு ட்விங்கிள் சாய்ஸ். அக்கா வந்து அவங்களோட கடையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் கீர்த்தி பிரபு. நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஒரு 6 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன யூனிக்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஜுவல்லரி எல்லாமே கோல்டு மாதிரியே இருக்குங்க, டிஃப்ரென்ஸே தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்குறோம். நீங்கள் வந்து எந்த டேமேஜ், ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் ஆகாமல் நீங்கள் மறுபடியும் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் ரீபாலிஷ் பண்ணி கொடுப்போங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி வேணாம், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்மன் சில்வர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம், அதாவது சில்வர் ரெப்ளிகா மாதிரியே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் இருக்குங்க. இப்போ நம்ம கல்யாணத்துக்குலாம் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டை கண்டிப்பாக என்ன வாங்கணும்னு இது தொலைவிட்டிருப்போம், ரிட்டர்ன் கிஃப்ட்டும் இருக்குதுங்க. அப்புறம் ஜெர்மன் கோட்டட், ஜெர்மன் சில்வர், சில்வர் கோட்டட் பூஜா செட்ஸும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜுவல்லரி வந்து ரெண்ட்டுக்கும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சின்னதாக ஒரு செயின் வேணும் அப்படின்னாலுமே நாங்கள் ரெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் செட் கல்யாண பொண்ணுக்கு வந்து முகூர்த்தத்துக்கு, ரிசப்ஷனுக்கு, எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. தேங்க்யூ. இப்போ எங்களது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ட்விங்கிள் சாய்ஸ்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்குவோம். என்னோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கையில் இருக்க ஃபோட்டோஸ் தான் அனுப்புவேன். ரொம்ப கஜ கஜ கஜன்லாம் அனுப்ப மாட்டேங்க. என் கையில் என்ன இருக்கோ அதே பிக்சரை நான் தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். உங்களுக்கு குவாலிட்டிலாம் எந்த காம்ப்ரமைஸும் நான் பண்ணிக்கவே மாட்டேங்க. நீங்கள் சப்போஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நாங்கள் ரிட்டர்ன் பாலிசி வச்சுருக்கோங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கே கிடச்சிரும். சப்போஸ் தமிழ்நாடு அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேஸ் டைமுங்க. நாங்கள் அப்போவே நாங்கள் கொரியர் ட்ராக்கிங்கும் கொடுத்துருவோம், அது நீங்கள் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ. நம்ம பிரைடல் ஜுவல்லரி வந்து வேறு லெவல் கலெக்ஷனில் வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் நிறையா மேக்கப் போட்டிருக்கேன், அதில் நிறையா செட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஒன்றொன்றும் அவ்வளோ யூனிக்காக இருக்குது, ரிப்பீட்டட் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு செட்டு மாதிரி இன்னொரு செட்டு கிடையாது.
இது பாருங்க, சில்வர் பேஸ்டு, ஜெர்மன் சில்வர்னு இதை சொல்கிறாங்க. வேற லெவல், அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது. இது வந்து ரோஸ் கோல்டில் வந்து ஸ்டெட்டு, வேறு வேறு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் சாம்பிள் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் மெயின் பிக்சர் எங்கே இருக்குன்னா, நீங்கள் உள்ளே வந்து ஒன்ஸ் இதை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இருக்குது. ரொம்பவே ஆசமான கலெக்ஷன்ஸ், செம்ம சூப்பர். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே வாங்கணும்னு தோணுது, ஆனால் வாங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கிள் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம கோல்டில் எப்படி இருக்குங்க, கோல்டு ஆன்டிக்கு பிளாக் கோல்டு, அதே மாதிரி நம்மளுலேயும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குதுங்க. இப்போ வந்து 1 கிராம் ஆன்டிக் கோட்டட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராஸ் பேஸ்டு அந்த மாதிரி இருக்குது. இப்போ காப்பர் பேஸ்டே இருக்குங்க. காப்பர் பேஸ் வந்ததுன்னா மேட் கலெக்ஷன் வருங்க. பிராஸ் பேஸ்டு வந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கோல்டு மாதிரி வருங்க. வாங்க நம்ம கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். செட் பேங்கிளுங்க, அதாவது 6 பேங்கிள்ஸ் வருங்க. நம்ம வந்து சிங்கிளாக வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம தனித்தனியாக வேணாலும் போட்டுக்கலாங்க, 6 வேணுனாலும் போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500. இப்போ நம்ம தீபாவளி ஆஃபரில் 1200 கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே யூனிக்காக இருக்கும். நீங்கள் இப்போ கோல்டில் வந்து எப்படி மீனாக்கறி ஹேண்ட் பெயிண்டட் வருதோ அதே மாதிரி இருக்குங்க. இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சேம் ரெப்ளிக்கா கோல்டில் இருக்குங்க. செய்குலி சேதாரம் அதிகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே தெரியாது. இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா சேம் கோல்டு பேங்கிளுங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே பேட்டர்னில் இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550ங்க. இப்போ தீபாவளி ஆஃபரில் 450 கொடுத்துட்ருக்கோங்க. இது உங்களுக்கு பாலிஷ் போயிருமா அப்படின்னு கவலை வேண்டாம். இப்போ பாலிஷ் போனாலும் நாங்கள் கலர் பண்ணி கொடுப்போம். நீங்கள் ஃபங்க்ஷனல் யூஸ் போட்டிங்கன்னா லைஃப் லாங் வருங்க. நீங்கள் ரெகுலர் யூஸ் போட்டிங்கன்னா ஒரு 1 இயர் வருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீ பாலிஷ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாலிஷ் போட்டு கொடுத்துருவோங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா பிராஸ் பேஸ்டு பேங்கிளுங்க. இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு இணையான ஒர்க்குங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கே மேட்ச் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரூவில் கூட உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணது எல்லாமே ரியல் ஸ்டோன்ஸுங்க. குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இதெல்லாம் லைஃப் லாங் வருங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500ங்க. இப்போ நம்ம தீபாவளி ஆஃபரில் 2200 கொடுத்துட்ருக்கோங்க. பிராஸ் பேஸ்டு பேங்கிளுங்க. இதுவும் ஆன்டிக் கோட்டடு கடா பேங்கிளுங்க. நம்ம சிங்கிளாக போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். சிங்கிளாக போட்டுட்டு நம்ம வாட்ச் கட்டிக்கலாங்க. இதுவுமே லைஃப் லாங் வாரண்டிங்க. ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் ஆகாமல் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பாலிஷ் போட்டு கொடுப்போம். பாலிஷ் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் போகாதுங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் 1200ங்க. தீபாவளி ஆஃபரில் 1000க்கு பண்ணிகிட்ருக்கோங்க. இங்கே இருக்க எல்லா பேங்கிளுமே அவ்வளோ யூனிக்காக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிங்கிள் பேங்கிள் மட்டுமே நம்ம போட்டுக்கலாம். பேர் பேங்கிளும் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்டு பேங்கிள் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன் பேங்கிள் இருக்குது, ரூபி ஸ்டோன் பேங்கிள் இருக்குது, க்ரீன் ஸ்டோன் பேங்கிள் இருக்குது, ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்க பேங்கிள். எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ரெண்டலுக்கும் தராங்க. நீங்கள் வந்து அப்படியே பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஹையர் ப்ரைஸ் எல்லாம் ரொம்பவே சீப்பாக இருக்குது. இது வந்து ஒன்ஸ் வந்து எல்லா ப்ரைடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா குட்டீஸ், நம்ம குட்டீஸ்க்கு வந்து அழகான சின்ன சின்ன பேங்கிள். அந்த ஹலோ கியூட்டி வந்து அவ்வளோ கியூட்டாக இருக்குது. இது வந்து சிண்ட்ரலா. ஹலோ கியூட்டியில் இதில் என்னென்ன தராங்கன்னா ஒரு ஸ்டெட்டு, ஒரு ரிங்கு, செயின், பிரேஸ்லெட்டு, இதெல்லாம் இதிலே இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இது வந்து என் குட்டி பொண்ணுக்கு நான் வாங்கணும். அவங்க எப்போ பெருசாவாங்க, இதெல்லாம் எப்போ போகணுன்னு எனக்கு ரொம்பவே இதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஜுவல்லரி மேலே எப்போவுமே லேடிஸ்க்கு வந்து நாட்டம் ஜாஸ்தி. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பட் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால இது இன்னுமே இது அழகுபடுத்தி கொடுத்துருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா பேங்கிள்ஸு, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களாம் வந்து 1 கிராம் கோல்டு மாதிரி இதெல்லாம் ஒன்ஸ் வந்து இந்த கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சமசம கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து சும்மா சிம்பிள் செயின் மாதிரி, முத்தெல்லாம் வச்ச செயின் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த கருகுமணி போடுறாங்கள அவங்க யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஆக்சிடைஸ்டு சில்வர் ஸ்டெட்டு இயரிங்ஸு, ஹேங்கிங்ஸு ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய வச்சுருந்தாங்க, இப்போ எல்லாமே சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது எல்லாமே.
இது வந்து கோல்டன் இயரிங் மாதிரியே அதில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு இருக்குது. இதுக்கு எல்லாமே இவங்க வந்து ஃபுல் டைம் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க, அதுதான் இதில் முக்கியமானதே. இது பாருங்கள் ப்ரைடல் செட்டு செம செமையாக இருக்குது. இந்த விநாயகர் செட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மேலே இருக்கிறது பாருங்களேன், இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க நெக் பீஸு. இது வந்து குட்டீஸ்கெல்லாம் வந்து நெக்கில் போடுறக்கான நெக் பீஸு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிங்கு, ஹேண்ட் ரிங்கு. நம்ம இது ஒன்றே ஒன்று போட்டாவே செம சூப்பராக இருக்கும். முகூர்த்தமுக்கெல்லாம் நம்ம வணக்கம் காமிக்கிறப்போ அவ்வளோ செமையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச இயரிங்ஸும் இவங்ககிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து பிராஸ் கோல்டு அப்படின்றாங்க, அதாவது பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே செம யூனிக் கலெக்ஷன்டாக இருக்குது. நான் உங்ககிட்ட இப்போ காமிக்கிறது எல்லாமே சாம்பிள் தான். இந்த மாதிரி 1000-2000 பீஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. எனக்கு பார்க்குறக்கு டைம் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிப்பெல்ட்டு. ஹிப்பெல்ட் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டு என்னென்னா, இப்போ வந்து சிங்கிள் சென்டரில் மட்டும் பெண்டன்ட் இருக்க மாதிரி, சுற்றி வந்து ஜஸ்ட் அந்த நமக்கு கோல்டு பேஸ் இருக்க மாதிரி, இதுதான் இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்டு. அதில் என்னென்ன அப்டேட்டடு என்னென்ன ஜுவல்லரி இருக்கோ எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. இது பாருங்களேன், இந்த லக்ஷ்மியெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஹிப்பெல்ட்டெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப சீப் ரேட்டுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து வெங்கடாச்சலபதி உள்ள இது. இதெல்லாம் நீங்கள் ப்ரைடலுக்கு வந்து கண்டிப்பாக ஹையர் பண்ணலாம். எல்லா ப்ரைடுமே இன்ஸ்டாகிராமில் அங்கெல்லாம் போய் பார்த்து வாங்குறீங்க, அதெல்லாம் எப்படி 4000-5000 இருக்கும். நம்ம அக்கா வந்து ரொம்ப சீப்பாக 2000-2.5 ஒரு செட்டு வந்து அவ்வளோ சூப்பராக கொடுக்குறாங்க. இந்த செட்டெல்லாம் பாருங்களேன், ரொம்ப யூனிக்காக இருக்கும். நார்மலாக ஹிப் செயினை விட ஹிப் பெல்ட் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம மணி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஹிப் செயினுக்கு போவாங்க. பட் வந்து இந்த கடையில் நம்ம வந்து வாங்கினோன்னா ஹிப் பெல்ட்டோட சேர்த்து அக்கா தராங்க. பேங்கிள் கலெக்ஷன் வேறு லெவலுங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, எல்லா கடையிலையுமே நார்மலாக சும்மா ஜுவல்லரியில் அதாவது கோல்டு ஷாப்பில் கூட இல்லாத அத்தனையுமே இங்கே வந்து ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு. அக்கா வந்து ரொம்ப சூப்பராக தனித்தனி கலெக்ஷன் அவங்களுக்கு எனக்கு வேணும் தனக்கு அப்படின்றதுக்காக ரொம்ப சூப்பராக பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணியே பார்த்தே ஆகணுங்க. வாங்க நம்ம ஒரு ப்ரைடல் செட்டுக்கு போகலாம். இது வந்து ஒரு ப்ரைடல் செட்டு, நகா செட்டு, ஃபுல் கோல்டு, அதாவது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இது கோல்டு மாதிரியே இருக்குது. அதுதான் இந்த செட்டோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 2000 ருபீஸ்க்கு ஒரு ஃபுல் செட்டு அக்கா நமக்கு தராங்க. இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது வந்து சாம்பிள், நான் உங்களுக்கு காமிக்கிறக்கான ஒரு சாம்பிள் வீடியோ. இந்த ஹிப்பெல்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது சின்ன சின்ன நுணுக்கமான விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக இந்த ஹிப்பெல்ட் வச்சுருந்தாங்க. நல்ல கனமாக இருந்துச்சு. அதே தான் இந்த செட்டும் வந்து வேறு லெவலில் செட் இருந்துச்சு. அங்கே பாருங்களேன், அந்த பாம்பு கீழே வந்து நம்ம பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இந்த செட்டெல்லாம் போட்டிங்கனாவே நீங்கள் தனியாக யூனிக்காக வாங்கின மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இது ரோல்டு கோல்டு மாதிரி இல்லாமல் அப்படியே பியோர் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இதே மாதிரியே நான் இன்னொரு சாம்பிள் செட்டும் காமிக்கிறேன். இது வந்து ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு செட்டு. நம்ம காசு மாலை எப்படி இருக்குங்க, இதை போட்டு அப்படியே கோல்டில் செஞ்சு காசு மாலை போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம என்னென்னா, நம்ம போடுற ஜுவல்லரி வந்து ஆர்டிஃபிஷியல்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷாப்பில் எல்லாமே வந்து கோல்டு பேஸ்லேயே இருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் கலரில் இல்லை, நீங்கள் போட்டோன்னு இது வந்து கலர் போகிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு ஃபினிஷிங்குமே கிடையாது. பட் செம்ம சூப்பர் இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குங்க. நான் வந்து இது வரைக்கும் நிறைய ஜுவல்லரி பிரைடலுக்கு வாங்கியிருக்கேன். பட் எல்லாமே வந்து ஒரு 3000 ருபீஸ்க்கு மேலே போனாதான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செட்டு கிடைக்குங்க. ஆனால் வந்து அக்கா வந்து 2000க்கே நமக்கு தர்றாங்க. ரொம்ப சூப்பரான கலெக்ஷனுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இதே மாதிரி ரிசப்ஷன் செட்டுங்க. இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஹிப்பெல்ட் வந்து ஒன்று போட்டாலும் நெக் பீஸ் போட்டு கீழே ஹிப்பெல்ட் போட்ட மாதிரி இருக்குங்க. இதுவும் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுங்க. அந்த ஒயிட் கலரில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப நியூவாக இருக்குது. சில கடையில் வந்து ஓல்டு ஸ்டோன்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நியூவாக அக்கா வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் வந்து இருக்குது. முக்கால்வாசி என்ன இருக்குன்னா க்ரீனு பிங்க்கு அதுதான் இருக்கும். நமக்கு என்ன கலர் வேணுமோ அக்காட்ட நம்ம வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போனோம்னா, இது இன்னொரு வகையான ஹிப்பெல்ட்டு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணும் அப்படின்றக்கோசரம் எடுத்தேன். ரொம்ப துல்லியமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம்னாவே இதுதான் வந்து நம்ம அக்கா கிட்டே இருக்க ஹிப்பெல்ட்டோட கலெக்ஷன்ஸு. இது வந்து ஒரு லக்ஷ்மி இருக்க மாதிரி, பீகாக் வச்ச லக்ஷ்மி இருக்க மாதிரி. இது நம்ம ஆல்ரெடி சொன்ன நம்ம
சிங்கிள் பெண்டன் செட்டு, இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட போட்டுக்கலாம். இது ஒரு ஃபுல் செட்டு, நெக் பீஸு, சோக்கர் எல்லாமே இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா ஆக்சிடைஸ்டு சில்வர், சில்வர் செயின், அதாவது ஒரு மினி ஃபேன்சி ஸ்டோரு, மினின்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேன்சி கடலே இங்கே இருக்குது. நம்ம நார்த் இந்தியாவில் போனால் எவ்வளோ சீப்பாக வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரி அக்கா நமக்காக இந்த ஈரோட்டில் செம சூப்பராக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்க எல்லா ஊருக்குமே அவங்க கொரியர் பண்ணுறாங்க. அதுதான் இருக்க ஸ்பெஷாலிட்டி. ட்ராக்கிங் இதுவும் நமக்கு கொடுத்துட்றாங்க, நமக்கு எந்த பயமும் தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு, ரிட்டன் கிஃப்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த விநாயகர்லாம் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம வீடியோஸில் இருக்கிறதுல ஈரோட்டில் பெஸ்ட்டு சீப்பாக என்னென்ன ஐட்டம் எங்கெங்கே கிடைக்குன்றத நம்ம வ்ளாக் பண்ண போகிறோம். ஸோ ஈரோட்டில் இருக்க மக்கள் எல்லாமே இது ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்க்கலாம். அவங்களுக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க அக்கா பார்சல் அனுப்புகிறேன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.